வணக்கம். ஜிஎஸ்எஸ் என்ற பெயரில் எழுதும் ஜி எஸ் சுப்பிரமணியன் நான். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு குவிஸ் மாஸ்டராக, ஒரு மனிதவள பயிற்சியாளராக இருக்கிறேன். இப்போது நாம் பரிந்துரைக்கும் நூல் மகாபாரத மாந்தர்கள் பலருக்கும் ஏற்கனவே பரிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. தினமலர் வாரமலரில் தொடராக வந்து சமீபத்தில் நிறைவு பெற்ற ஒரு தொடர் இது. அது இப்போது நூல் வடிவில் வந்திருக்கிறது. இப்போ மகாபாரதத்தை பற்றி படிக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும், பாமரரோ பண்டிதரோ, சில கேள்விகள் எழுந்திருக்கும். யுதிஷ்டிரன் தர்மன் என்பவன் அவ்வளவு நல்லவனாயிற்றே, அவன் எப்படி ஒரு பொய்யை கூறலாம்? கண்ணன் என்பவன் தெய்வ அம்சம், அவன் எப்படி தந்திரங்களெல்லாம் கடைபிடித்து பாண்டவர்களை போரில் வெற்றி பெற வைக்கலாம்? இப்போ அந்த காலத்திலேயே கூட ஒரு பெண்மணி என்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவனோடெல்லாம் வாழ்ந்ததில்லை. திரௌபதிக்கு எப்படி 5 கணவர்கள், அதை எப்படி அவள் ஏற்றுக்கொண்டாள்? சும்மா வந்து அம்மா வந்து 5 பேருக்கு பகிர்ந்துக்குங்கன்னு சொன்னதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு முடிவுக்கு அந்த 6 பேரும் வந்திருப்பார்களா? இல்லை, வேறு விஷயங்களும் இதில் இருக்கின்றன. ஆக மகாபாரதத்தில் தோண்ட தோண்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொண்டே இருந்தன. அது மட்டும் இல்லை, அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயம். இப்படி யோசிக்கும்போது எனக்கு இதை வேறு விதத்தில் எழுத தோன்றியது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தன்னை பற்றிய கதையை கூறினால் எப்படி இருக்கும்? அதுதான் மகாபாரத மாந்தர்களில் நடந்திருக்கிறது. கண்ணனாகிய நான், யுதிஷ்டனாகிய நான், அபிமன்யுவாகிய நான், துரியோதனனாகிய நான் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனில் தன்னை பற்றி கூறுகிறார்கள். இதில் இன்னொரு சுவையான விஷயம் என்னவென்றால், பல மகாபாரத பாத்திரங்களுக்கு நம்ம இந்தியாவில் கோவில்கள் இருக்கின்றன. ஆமாம், தர்மருக்கு இருக்கும், பீமனுக்கு இருக்கும், திரௌபதிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இடிம்புக்கே இருக்கிறது என்பது தெரியுமா? இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது. அபிமன்யுவுக்கு கோவில் இருக்கிறது என்பது தெரியுமா? துரியோதனனுக்கு கூட ஒரு கோவில் இருக்குங்க. சகுனிக்கு கோவில் இருக்குன்னா நம்புவீங்களா? இருக்கு. ஆக ஒவ்வொரு கதாபாத்திரமும் தன்னை பற்றி பேசும்போது அதை தொடர்ந்து அந்த ஆலயத்தை பற்றிய குறிப்புகளும் இதில் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாக ஒரு சில பாத்திரங்களை என்னால் வந்து எழுத முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஆலயம் இல்லைன்றதுனால. மற்றபடி மிக பெரும்பாலான முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த அத்தியாயங்களில் இடம்பெறுகின்றன. ஆக ஒரு வினாடி வினா என்பதை நடத்தும்போது, இப்போ சில பேருக்கு மகாபாரதத்தை பற்றி ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். இப்போது 100 பேரையும் பீமன் கொன்றான் என்று சொல்லும்போது அங்கே ஒரு பார்வையாளர் கேட்டார், விகர்ணன் நல்லவனாச்சே, அவரை கூடவா கொன்றார் அப்படின்னு. ஆமாம், கொன்றார். இன்னொருவர் கேட்டார், யுயுட்சுவை கொன்றாரா அப்படின்னு. யுயுட்சு என்பது திருதராஷ்டிரனின் மகன்தான், ஆனால் காந்தாரி மூலம் பிறந்தவன் அல்ல. இப்படி மகாபாரதத்தை பற்றி எக்கச்சக்கமாக தெரிஞ்சவங்க இருந்தாலும் வேறு பல தெரியாத தகவல்கள் இதில் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. இதன் காரணமாகத்தான் மகாபாரத மாந்தர்கள் தொடர் வாசகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. அதே வரவேற்பை இந்த நூலும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்களும் வாங்கி இன்புறுவீர்கள் என்று நம்புகிறேன். மகாபாரத மாந்தர்களை வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.